அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பல வருடங்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தன த்ரயோதசி, அதாவது தந்தேரஸ். பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதில் ஏதாவது ஒரே ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், வீட்டில் தங்கமும் வெள்ளியும் குவியும். இந்த தன த்ரயோதசி அக்ஷய திருதியைக்கு நிகரான ஒரு நாள். அதனால தங்கம் வெள்ளி வாங்கணும்னு பிளான்ல இருக்கிறவங்க நாளைய அற்புதமான தினத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். தங்கமும் வெள்ளியும் பெருகிக் கொண்டே போகும். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், தங்கம் வெள்ளி வாங்கியதற்கான பலனை நமக்கு கொடுக்கும். முதல் விஷயம், இந்த தன த்ரயோதசி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஐப்பசி மாத பௌர்ணமி முடிந்து, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய த்ரயோதசி திதியை தன த்ரயோதசின்னு நம்ம சொல்லுவோம். 13வதாக வரக்கூடிய திதி த்ரயோதசி. தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில் இந்த தன த்ரயோதசி மிகவுமே பிரசித்தம். தீபாவளி திருநாள், அதாவது ஐப்பசி மாத அமாவாசை எப்படி லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு உரியதோ, அதே போல இந்த தன த்ரயோதசியும் லக்ஷ்மி குபேரருக்கு மிகவுமே உகந்த நாள். நவம்பர் 12 ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேரர் பூஜையை செய்ய முடியாதவங்க நாளைய தினம் நவம்பர் 10 வெள்ளிக்கிழமை மாலை 6 முதல் இரவு 9 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் லக்ஷ்மி குபேரர் பூஜையை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பணவசிய பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கினால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் நவம்பர் 10 வெள்ளிக்கிழமை மாலை 6 முதல் இரவு 9 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நாளைய தினம் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாளைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 முதல் மாலை 4:30 வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. குளிகை நேரமெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாதுங்க. தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் வாங்க போறவங்களும் இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நாம் வாங்க வேண்டிய அந்த பணவசிய பொருட்கள் என்னன்றத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம பார்க்க போகும் முதன்மையான முக்கியமான பொருள் கல்லுப்பு. ஜலமாணிக்கம், சமுத்திரஸ்வர்ணம், பூமி கர்ப்பம்னு சாஸ்திரங்களால நிறைய பெயர்களில் அழைக்கப்படக்கூடியது இந்த கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை வாங்குவது நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் தந்தேரஸ் எனப்படக்கூடிய தன த்ரயோதசியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் கல்லுப்பை வாங்குவது தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்ந்து வாங்குவதற்கு சமம். வீட்டில் ஆல்ரெடி நீங்க கல்லுப்பை வச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் 1 பாக்கெட் கல்லுப்பையாவது வாங்கிடுங்க. வாங்கிய கல்லுப்பை அந்த பாக்கெட்டை நீங்க பிரிக்காம ஒரு 1/2 மணி நேரம் பூஜை அறையில, அதாவது சுவாமி படங்களுக்கு பக்கத்துல வச்சிட்டு அதற்கு பிறகு கிச்சனுக்கு அல்லது ஸ்டோர் ரூமுக்கு நீங்க எடுத்துட்டு போய் பயன்படுத்துங்க. நாளைய தினமே நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க, கல்லுப்பை வாங்குவதுதான் முக்கியம். சோ இந்த எளிமையான பொருளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. 2வதாக நாம் பார்க்க போவது வெள்ளை மொச்சை கொட்டை. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உகந்த கிழமை வெள்ளி, உரிய தானியம் வெள்ளை மொச்சை. நாளைய தினம் ஒரு கைப்பிடி அளவிற்கு இந்த வெள்ளை மொச்சையை நீங்க வாங்கினால் கூட போதும். வெள்ளை மொச்சை கிடைக்காதவங்க நார்மலா இருக்கக்கூடிய பழுப்பு நிற மொச்சை கொட்டையை கூட நீங்க வாங்கலாம். வாங்கிய மொச்சையை ஒரு 1/2 மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிய மொச்சையை நீங்க சுண்டல் போல வேக வைத்து தாளித்து சுவாமிக்கு நைவேத்தியமும் செய்யலாம். இப்ப நம்ம பார்க்கும் பொருட்களை வாங்கும் நேரம் தாங்க முக்கியம். அந்த டைமிங்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆனால் ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் சுவாமிக்கு நீங்க நைவேத்தியம் செய்யலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெள்ளி ஆபரணம் அல்லது வெள்ளி நாணயம். எல்லாராலையும் தங்கத்தை வாங்க முடியாதுங்க, ஆனால் வெள்ளியை ஓரளவிற்கு நிறைய பேரால வாங்க முடியும். 1 கிராம் வெள்ளி நாணயம் 100 முதல் 150 ரூபாய்க்குள்ள வரும். உண்மையிலேயே பார்க்க போனால் நாளைய தன த்ரயோதசி என்று
தங்கத்தை வாங்குவதை காட்டிலும் கோடி மடங்கு பலன்களை அதிகமாக தரக்கூடியது இந்த வெள்ளி. வெள்ளியை வாங்கினால் அது தங்கத்தையும் ஈர்க்கும், பணவசியத்தையும் ஏற்படுத்தும். பஞ்ச உலோகத்தில் தோஷமில்லாத உலோகம் இந்த வெள்ளி. சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகமும் இந்த வெள்ளி தாங்க. வெள்ளிக்கிழமையும் தனத்ரயோதசியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வெள்ளியை வாங்குவது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். வெள்ளி ஆபரணங்கள், பூஜை பொருட்கள், வெள்ளி நாணயங்கள்னு என்ன வேணாலும் நம்ம வாங்கலாம். வெள்ளி நாணயம் வாங்க போறவங்க அதை கொஞ்ச நேரம் பூஜையில வச்சுட்டு அதற்கு பிறகு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணிப்பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம். இது ஒரு எளிமையான தாந்திரிகம், யாருமே நீங்க தவற விடாதீங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெள்ளை சர்க்கரை அல்லது கல்கண்டு. மகாலட்சுமி தாயார் குபேரர் மற்றும் சுக்கிரனுக்கு உரிய சுவை இனிப்பு. மேலும் சுக்கிரனுக்கு உரிய நிறம் வெள்ளை. வெள்ளை நிறமும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை அல்லது கல்கண்டை வாங்குவது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். வாங்கிய சர்க்கரை அல்லது கல்கண்டை கொஞ்சமா எடுத்து ஒரு கிண்ணத்துல அல்லது தட்டுல போட்டு வச்சு அரை மணி நேரம் பூஜை அறையில நீங்க வைக்கணும். அதற்கு பிறகு அந்த சர்க்கரை அல்லது கல்கண்டை கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துட்டு போய் நீங்க வச்சிடலாம். அடுத்ததாக நாம் வாங்க வேண்டிய பொருள் அரிசி. அது பச்சரிசி, புழுங்கல் அரிசின்னு எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க வாங்கலாம். தினமும் சாப்பாட்டிற்காக நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அந்த அரிசியை நீங்க வாங்கலாம். ஆல்ரெடி வீட்டுல நீங்க அரிசியை வச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு கால் கிலோ அல்லது அரை கிலோ அளவிற்காவது அரிசியை நீங்க வாங்கிடுங்க. டிஃபனுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசியை கூட நீங்க வாங்கலாம். நாளைய தினம் அரிசியை வாங்குவது வீட்டில் தானிய லட்சுமியை நிறைவாக வைத்திருக்கும். வாங்கிய அரிசியை நீங்க பூஜை அறையில வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா அரிசியை வைக்கக்கூடிய ட்ரம்ல அல்லது பாத்திரத்துல நீங்க கொட்டி வச்சிருங்க. அடுத்த முக்கியமான பொருள் துவரம் பருப்பு, அதாவது சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு தாங்க. தாந்திரிகத்துல இந்த துவரம் பருப்பிற்கு மிகவும் முக்கியமான இடம் இருக்கு. துவரம் பருப்பை பயன்படுத்தி விளக்கேற்றும் முறையையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். குறைந்தபட்ச அளவாவது இந்த துவரம் பருப்பை நீங்க வாங்கிடுங்க. அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள். நாளைய தினம் மஞ்சளை பயன்படுத்தி ஒரு எளிமையான தாந்திரிக முறையை கூட நேற்றைய பதிவுல நம்ம பார்த்திருந்தோம். கஸ்தூரி மஞ்சள், கொம்பு மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள்னு எந்த வகை மஞ்சளை வேணாலும் நீங்க வாங்கலாம். குறைந்தபட்சம் 2 துண்டு மஞ்சளை வாங்கினால் கூட போதும். தனத்ரயோதசி அன்று வெள்ளியை வாங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதே போல இந்த மஞ்சளை வாங்கினாலும் நமக்கு கிடைக்கும். பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, சுபகாரிய தடைகள் அனைத்தையும் நீக்கும். வாங்கிய மஞ்சளை அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஊறுகாய். யார் வீட்டில் ஊறுகாய் நிறைவாக இருக்கோ அந்த வீட்டில் லட்சுமி குபேரர் வாசம் செய்வதாக ஐதீகம். நாளைய தினம் எந்த வகை ஊறுகாய் வேணாலும் நீங்க வாங்கலாம். எல்லா ஊறுகாய்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். சற்று அதிகமான பலனை கொடுப்பது நெல்லிக்காய் ஊறுகாய். வாய்ப்பிருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நீங்க வாங்குங்க. மற்றபடி எந்த ஊறுகாய் வேணாலும் நீங்க வாங்கலாம். வாங்கிய ஊறுகாயை நீங்க பூஜை அறையில வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் நீங்க வச்சிடலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் எல்லா பொருட்களையும் வாங்கணும்னு கிடையாதுங்க. உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கினாலே போதும். குறைந்தபட்சம் ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும். அதிகபட்சம் எல்லா பொருட்களையும் கூட நீங்க வாங்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களை நாளைய தினம் நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த தனத்ரயோதசிக்குள்ளாக உங்களுடைய பணவரவில் பல மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். சரிங்க, அடுத்ததா இன்னொரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க
ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.